திரு கனகராஜ், அடிப்படையில் இது அந்த தொழில் அடுத்த கட்டத்திற்கு வளர்கிறது, அதில் இந்த சிக்கல்களை சந்திக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது, அது வேற வழி இல்லை அப்படிங்கிறார் உங்களுடைய பார்வை. அதாவது ஒன்று, ரொம்ப காலமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தின் மீது அக்கறை உள்ள பல பேர் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, விவசாயத்தில் துறையில் தற்கொலை நடக்குது, நம்பர் ஒன்று. ரெண்டாவது, பொருளாதாரத்துறையில் ஒரு அந்த வளர்ச்சி வேகம் குறைஞ்சிக்கிட்டே வருது. மூணாவது, வேலைவாய்ப்பு, ஒரு பெரிய வேலைவாய்ப்பு உருவாக்கப்படவே இல்லை. இன்னும் சொல்லப்போனால், ஏற்கனவே இருந்த வேலைவாய்ப்பு குறைஞ்சிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி இந்தியன் எக்ஸ்பிரஸில் ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு ஒரு மூணு குவார்ட்டருக்கு முன்னாலேயே தெரியும், ஒரு தேர்தலுக்கு முன்னால், ஒரு மூணு காலாண்டுக்கு முன்னாலேயே எங்களுக்கு இது நடக்குதுன்னு தெரியும். தேர்தல் முடிஞ்ச பிறகு வரக்கூடிய புதிய அரசாங்கம் இது குறித்து முடிவெடுக்கலாம் என்று நாங்கள் விட்டுட்டோன்னு சொல்லியிருக்காங்க, ஒன்று. ரெண்டாவது, அவங்க சொல்லியிருக்க அடுத்த விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு செக்டார்லேயும் வரக்கூடிய பிரச்சனைகளை நாங்கள் வந்து கவனித்து ஒவ்வொரு செக்டாருக்கும் தகுந்த மாதிரி நானும் சம்பந்தப்பட்ட துறை அமைச்சரும் சேர்ந்து பிரதமர் மோடியிடம் நாங்கள் பேசி கொண்டு இருக்கிறோம் என்று அவங்க சொல்லியிருக்காங்க. இதனுடைய பொருள் என்னென்னா, வெறும் ஆட்டோமொபைல் செக்டார் அல்ல என்பது தான். நண்பர் நாராயணனுடைய இந்த, அவர் சொன்னார் இல்லையா, கார் வாங்கினா தூக்கிப்பட வேண்டியதான், வேலை இல்லைன்னா வீதிக்கு போக வேண்டியதான், நஷ்டமாச்சுன்னா செத்து போயிட வேண்டியதா? இதெல்லாம் வந்து நீங்க இதை கரெக்டா பாத்தீங்கன்னா, விவசாயிகள் தற்கொலை புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க கனகராஜ் சார். நீங்க ரொம்ப ரொம்ப புள்ளி விவரத்தோட அருமையா பேசக்கூடியவர், உங்களை நான் ரொம்ப மதிக்கிறேன். நீங்க சர்காஸ்டிக்கா பேச வேண்டாம், அப்புறம் நானும் சர்காஸ்டிக்கா பேசுவேன், பாத்துங்க. இல்லை, நீங்கள் பேசுங்க, நான் சர்காஸ்டிக்காலாம் பேசலை. பட் அந்த பெயினை உள்வாங்கி கொண்டு அரசாங்கமும் ஆளும் கட்சியும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காக சொல்கிறதே தவிர அது சர்காஸ்டிக் கிடையாது. நீங்கள் விவசாயிகள் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க, பொதுமக்கள் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க, சிறு தொழில் செய்கிறவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. நீங்கள் வந்து திருப்பூரில் ஒரு ரெண்டு பேர் இறந்தபோது நமக்கு அது ஒன்றும் பெருசாக தெரியல. சந்திரசேகரன் தற்கொலை பண்ணிக்கிட்ட போது நமக்கு பெருசாக தெரியல. சித்தார்த்து தற்கொலை பண்ணிக்கிட்ட போது அது ஒரு ஐசோலேட்டட் இன்சிடெண்ட்டு அப்படிங்கிறது மாதிரி நம்ம பார்க்குறோம். நீங்கள் வந்து இது அப்படி பார்க்காதீங்க. ஒரு 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 செக்டாரில் மட்டும் இல்லை. ஃபினான்ஸ் மினிஸ்டரே இவ்வளவு நாளைக்கு அப்புறம், தேர்தலுக்கு முன்னால் மூணு காலாண்டுகள், இப்போ ஒரு காலாண்டுன்னு பார்த்தீங்கன்னா, நாலு காலாண்டுகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனையினால் இது வந்திருக்கு. நான் என்ன கேட்குறேன், இந்த 5% நீங்கள் வந்து வளர்ச்சி என்பது, அது அரவிந்த் சுப்பிரமணியன் சொன்னால் இன்னும் குறைச்சி சொல்லுவார், நான் அதுக்குள்ளேலாம் போகலை, 5% என்று வைத்து கொண்டால் கூட, இதில் இந்த ஒட்டுமொத்த வளர்ச்சியை கீழே கொண்டு வர்றதில் வெறும் ஆட்டோமொபைல் செக்டார் மட்டும்தானா? என்னுடைய அடிப்படையான கேள்வி, நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற 225 ஸ்பின்னிங் மில் மூடி கிடக்கு ஒரு வருஷத்துக்கு மேலான அப்படின்னு சொல்லி ஓப்பன் எண்டட் மில் ஓனர்ஸ் அசோசியேஷன் சொல்லியிருக்க, 120,000 பேர் வேலை இழந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்களே, அது ஒன்றும் ஆட்டோமொபைல் செக்டார் இல்லையே, அது வந்து வேறு செக்டார் தானே. இன்றைக்கி நீங்கள் கன்சியூமர் குட்ஸில் இருந்து நுகர்வு பொருட்கள், அன்றாடம் நுகர்கிற பொருட்களுடைய விற்பனை குறைஞ்சிருக்க, விளம்பரங்கள் குறைஞ்சிருக்க, இன்னும் சொல்ல போனால் எந்த நிறுவனங்கள்லாம், நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன், தமிழ்நாட்டிலையும் சரி வேறு இடங்கள்லையும் சரி, எந்த டிவிக்கெல்லாம் ஆகா ஓகோன்னு இவரை மோடியை பாராட்டிகிட்டு இருந்தாங்களோ, அவங்கெல்லாம் அவங்க ஊழியர்களுக்கு உயர்வு கொடுக்கறதுக்கு என்ன சொல்லி நீத்தி வச்சுருக்காங்க அல்லது குறைச்சிருக்காங்கன்னா, ஒன்று டிமானிட்டைசேஷன், ரெண்டு ஜிஎஸ்டி, மூணாவது வந்து எக்கனாமிக் ஸ்லோடவுன் இன்னும் ஒரு வருஷத்துக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எல்லா டிவிலையும் பார்த்து பாருங்கள், விளம்பரங்களுடைய அளவு குறைஞ்சிருக்கு. நீங்கள் பத்திரிகையை கேட்டால் அது தெரியும், சில பத்திரிகைகள் ரெண்டு எடிஷனாக மூணு தனித்தனியாக அவங்க கொடுத்ததை நிப்பாட்டியிருக்காங்க. நீங்கள் 5 ரூபா பிஸ்கட்டு, இப்படி எல்லா வகையிலும் ஒரு கடுமையான தாக்குதல் நடந்து கொண்டு இருக்கிற போது, இது வெறுமனே நாங்கள் BS4லேருந்து BS6க்கு போனோம் அதனால தான் பிரச்சனை என்று சொல்வது, இதெல்லாம் அப்படித்தான்னா, இது வெறுமனே ஆட்டோமொபைல் செக்டாரில் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும் இருப்பது என்றால், ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு சில விஷயங்களை, நாங்கள் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான டேக்ஸை நாங்கள் விட்டுறோம், ஏஞ்சல் டேக்ஸை நாங்கள் கைவிடுறோம், அல்லது ஒரு பகுதிக்கு ஸ்டார்ட்அப்புக்கு இல்லைன்னு சொல்கிறோம், இன்னும் ரெண்டு இது இருக்குது, ரெண்டு ரிஃபார்ம் சம்மந்தமாக இன்னும் 2 முறை நான் சொல்ல போகிறேன்,
இன்னைக்கு கொடுத்துருக்க பேட்டியில் கூட அவங்க என்ன சொல்கிறாங்க, 100 லட்சம் கோடி ரூபாய் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவதன் மூலமாக இந்த தொழில்துறை மந்தம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடும், அது குறுகிய நாள்லையோ அல்லது நீண்ட நாள்லையோ அதனுடைய விளைவை நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொல்கிறாங்க. இருக்கிற போது நண்பர் இதுவரையிலும் இதுவரைக்கான கருத்தை கருத்துக்களை எடுத்துக்கிறேன். நான் மீண்டும் வரேன் திரு கனராஜ். இது அதுதான் கடந்த சுற்றி வச்சு அந்த வாதம் தான் மீண்டும் வைக்கப்பட்டிருக்கிறது. இது அடுத்த கட்டத்துக்கு நகர்கின்ற பொழுது இப்போ நீங்கள் அவர் வேறு சிலவற்றையெல்லாம் சுட்டி காட்டினா அந்த மாதிரி இந்த துறையினர் அவர் ஜெயரஞ்சன் சார் இல்லை இது வெறும் ஆட்டோமொபைலோட சுருக்கிடாதீங்க, ரூரலில் இருக்கக்கூடிய ஃபால் அதிலேருந்து இருக்கக்கூடிய வீழ்ச்சியிலேருந்து வாங்கும் திறன் குறை உள்ளிட்டவற்றை பற்றி அடிக்கிறார், தீர்வு என்னவாக இருக்க வேண்டும் நினைக்கிறீங்க சுருக்கமாக? இல்லை அதாவது உங்களுக்கு தெரியும் இந்த அமைப்பு முறையால் இதை தீர்க்கவே முடியாதுங்க. அடிப்படையில் இந்த முதலாளித்துவ அமைப்பு முறையால் இது ஒவ்வொரு காலத்திலையும் இப்படி வந்துக்கிட்டே இருக்கும். எனவே இதுக்கு மாற்று தான் தேவை. நம்மகிட்ட எவ்வளவு சொல்லியிருக்காங்க, நீங்கள் கூட கேட்டீங்க, கசப்பு மருந்து, மனித முகத்துடன் கூடிய சீர்திருத்தமாக நான் கூட அப்போல்லாம் உங்கள்கிட்டயே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அப்போ மனித முகம் கூடன்னா அது அறக்க குணமாக தானே இருக்கும்னு. அப்புறம் டைட்டனியவர் பெல்ட்னு கடந்த காலத்தில் பேசுகிறாங்க. ப்ராப்ளம் என்னென்னா நான் ஒன்றே ஒன்று மட்டும் கோட் பண்ணுறேன். சி, நிதியமைச்சர் ஏற்றுக்கொண்ட ஒன்றை இவங்க ஏன் மறுக்கிறாங்கன்னு எனக்கு தெரில. ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன், இதை நான் கோட் பண்ணுறேன் இந்தியன் எக்ஸ்பிரஸ்லேருந்து, இன்னைக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸ், ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் சட் தேர் வேர் டிஸ்பரேட் பட் விசிபிள் சைன்ஸ் ஆஃப் டவுன் ட்ரெண்ட் இன் ஆட்டோ ஃபினான்ஸ் ரியல் எஸ்டேட் செக்டார்ஸ் 2 or 3 quarters அஹெட் ஆஃப் எலெக்ஷன்ஸ். இன்னொரு இடத்துல மேனுஃபேக்சரிங் செக்டார் முழுவதுமே சேர்த்து சொல்கிறாங்க. இன்னொரு இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ரெக்கவரி சீக்கிரமாக வருமா லேட்டாக வருமானு எனக்கு தெரியாது அப்படின்றாங்க. 100 லட்சம் கோடியை இன்வெஸ்ட் பண்ணால் தான் இது வரும்னு சொல்கிறாங்க. அடிப்படையில் அவங்க செக்டார் வைஸாக டீல் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. ஜெயரஞ்சன் சார் சொன்னது தான், நீங்கள் செக்டார் வைஸாக டீல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு செக்டாருக்கும் நீங்கள் கொடுப்பீங்க, அதை தாக்கு பிடிக்கலாம் தாக்கு பிடிக்காமல் போகலாம். ஆனால் நீங்கள் வாங்குறவனுடைய வாங்கும் சக்தியை நீங்கள் அதிகப்படுத்தினால் ஆட்டோ வாங்குறவர் ஒரே நிமிஷம் அதே ஆர்பிஐ சொல்லலை ஒரு ஒரு ஹெல்த்தி ஆர்குமெண்ட்டுக்காக சொல்கிறேன். அதே நீங்கள் இந்தியன் எக்ஸ்பிரஸில் கோட் பண்ணுறீங்க, ஏப்ரலில் ஆர்பிஐ வெளியிட்டு இருக்கக்கூடிய விஷயம், டேட்டா ஆன் வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரொவைட் எவிடன்ஸ் தட் எக்ஸோஜனஸ் பாலிசி சேஞ்சஸ் சச் அஸ் வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் அண்ட் மெச்சூரிங் ஆஃப் ரைடு ஹைலிங் சர்வீசஸ் செக்மெண்ட் ஹவ் ஜெனரேட்டட் ஷார்ட் டேர்ம் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இன் ஆட்டோமொபைல் சேல்ஸ். இது வந்து பொது வெளியில் ஆர்பிஐ கொடுத்துருக்கக்கூடிய ஒரு புள்ளி விவரம் ஏப்ரல். சரி, அது ஏற்கனவே இருக்கிறது நீங்கள் நிர்மலா சீதாராமன் சொல்லுங்கம்மா சீதாராமுடைய நிறுவனத்தை கேட்டு நிறைய முதல்ல நீங்க அங்கீகரிக்க மறுக்கிற இந்த பிரச்சனை, நீங்க வந்து ரீட்டைல் செக்டார்ல இருக்கு, நீங்க கிராமப்புறத்துல வாங்கும் சக்தி குறைஞ்சிருக்குங்கிறத அங்கீகரித்த மறுத்தீங்கன்னா பிரச்சனை. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் நான் சொல்ல விரும்புகிறது, உரிய காலத்தில் தலையிட மறுப்பது. இப்போ ஐஎல்எஃப்எஸ் வந்து அதுக்கு முன்னால் யாருமே பேசலையா, எங்களுக்கு எல்லாம் தெரியும்னு சொன்னவங்க இருக்கத்தானே செய்கிறாங்க. கடந்த இந்த ஆண்டினுடைய முதல் 3 மாதங்களில் மட்டும் 32,000 கோடி வங்கி மோசடிகள் நடந்திருக்கு, 32,000 கோடி ரூபாய்க்கு. அநேகமாக சமீப காலத்தில் இல்லை. நீங்கள் வந்து என்ன சொல்லிகிட்டு இருக்கீங்கன்னா நாங்கள் வந்து வலுவான ஆட்கள் எனவே எதுவும் நடக்காதுன்னு சொல்கிறீங்க. ஒரு திறமை குறைவான நிர்வாகமும் ஒரு பிரச்சனைகளை அடிப்படையாக புரிந்து கொள்ளாத காரணத்தினால் இது நடக்குது. இது எல்லா இடமும் சார் இல்லை அவர் நிறைச்சிட்டோம் வெளிச்சத்திற்கு கொண்டு வர நடக்காததை வெளிச்சத்துக்கு கொண்டு வர முடியாது, நடந்ததைத்தான் வெளிச்சத்துக்கு கொண்டு வர முடியும். நடக்காததை வெளிச்சத்துக்கு கொண்டு வர முடியாது, வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்றாலும் நடந்திருக்கிறது என்றால் நிறைவு கருத்தை சுருக்கமாக இந்த முதல் 3 மாசத்துல